ஓம் மகாகணபதே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இன்று 19வது ஸ்லோகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்ய வபுஹு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரி த்ருக். மகாபுத்தி, இது நம்ம மகாபுத்திஹி அந்த ரா போயிடும் விசர்க்கத்துல, மகாபுத்திஹி அது நமக்கு அர்த்தம், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச அர்த்தம் தான். அளவில்லாத புத்தி, இந்த மகாங்கிறதே அளவில்லாத அர்த்தம் தான் வரும். புத்திங்கிறது அவருக்கு இல்லாதது, ஞானம் அறிவு அவர் தான், அதுக்கு மேல பிளஸ் ஒன் கிடையாது. மகாபுத்தி மகாவீரியக, மகாவீரியகிறது எதை குறிக்கிறதுனா, அவர் ஒன்றும் ஒரு கோழை கிடையாது. கோழைனாக்கா அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தைரியமா இருக்கணும், கோழைத்தனமா வேண்டாம். அந்த அந்த அர்த்தத்துல மகாவீரியக, ஏன்னா பீஷ்மர் அவர் படுத்துட்டு இருக்கார் அந்த அவருடைய மெத்தையில, அஸ்திர மெத்தை, அஸ்திரங்களால செய்யப்பட்ட மெத்தையில அப்படி படுத்துட்டு இருக்கார். அதுல வந்து வீரியனா இருக்கணும்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்றாரு, வீரியமா இருக்கணும், கோழையா இருக்கக்கூடாது, அதுதான் அந்த வீரியக. சுவாமி வந்து வீரியக ஆல்சோ, அவர் வீரியக கூட சொல்லி கொடுக்குறாரு மகாவீரியக. ஏன்னா அந்த காலம் 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேவை, இதெல்லாம் அந்த அறிவுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படித்து வருகின்றது. பட் அந்த காலத்துல அந்த ஒரு சுவாமி எப்படிப்பட்டவர், அந்த இது எப்படிப்பட்டவர்னு சொல்லி கொடுக்குறார் அந்த பரந்தெய்வம். மகாவீரியக மகாசக்தி, சக்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் எனர்ஜி. அந்த எயின்ஸ்டீனுடைய எனர்ஜியே அவர் தான் சக்தி, அவருக்கு மேல பிளஸ் ஒன் இல்லை, அவ்வளவுதான். எல்லாவித சக்தி ஸ்வரூபனே அவர் தான். வெறும் ரெண்டு கையும் நாலு காலம் வச்சுன்னு சுவாமினு நினைச்சுக்க வேண்டாம் விக்கிரகத்தை. அவர் மகாசக்தி. விக்கிரகங்கிறது நமக்கு ஒரு தியானத்துக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கும் ஒரு சிரத்தைக்கும் தான் ஒரு விக்கிரகம். ஆனா சுவாமி இங்கப்பட்டவர், நாராயணன் இங்கப்பட்டவர், மகாசக்தியுடையவர். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு மேல சக்தி இல்லைன்னு அந்த அர்த்தத்துல எல்லா சக்தியும் நாலேஜ் அவருக்கு அறிவும் இருக்கு. மகாசக்தி ஒரு சுத்தமா சொல்லிவிடுறார். மகாத்யுதிஹி, த்யுதிஹினா என்ன, ஒளி, ஒளி, ஒளி நெருப்பு இல்ல, அக்னி இல்ல, ஒளி, எஃபல்ஜென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம், தமிழ்ல ஒளி. அந்த ஒளிங்கிறது நிரந்தர ஒளி, சாஸ்வத ஒளி. அதாவது ஒரு நம்ம நெருப்பை ஏத்தினோம்னா ஒளி வரும், அது மேலையும் கீழே நெருப்புடைய அந்த கட்டையுடைய சக்தியை பொறுத்து நெருப்பு வரும். அது அதை எவ்வளோ பெருசு, எவ்வளோ நிறைய நம்ம இதெல்லாம் விடுறோம், அதுக்கு ஆகாரம் போடுறோம்னா அந்த அளவுக்கு நெருப்பு வரும். ஆகாரம்னா நெய்யை ஊற்றலாம், அதை ஊற்றலாம், இன்னும் இன்னும் பிறகு வைக்கலாம். அது மேலையும் கீழுமா போயிட்டு இருக்கும், அதுக்கு அது கொடுக்கின்ற ஒளி நெருப்பு புகை எல்லாமே வரும், அக்னி சூடு எல்லாம். ஆனால் அந்த ஒளி வந்து அப்படி இப்படி மேலையும் கீழே சாஸ்வதமாக இருக்காது, ஒரே இடத்துல நிரந்தரமாக இருந்துட்டே இருக்காது, அந்த கட்டையுடைய ஆயுசு முறைக்கும் ஒளி இருக்கும். ஆனா இவருடைய த்யுதிஹி எப்படின்னா, ஒரு சூரிய ஒளி மாதிரி. உதாரணம், சூரியனுக்கு கூட ஒரு காலகட்டத்துல பிரம்மாவுடைய ஒரு நாளுக்கு அப்புறம் அவனும் போயிடுவார் பாவம் சூரியனும். ஆனா இவருடைய ஒளி அப்படி இல்லை, நிரந்தரம், சாஸ்வதம், இதுக்கு மேல பிளஸ் ஒன்னு கிடையாது, அவ்வளவுதான், அதை வச்சுங்க. அப்படி ஒளி, த்யுதிஹிங்கிறது ஒளி, எஃபல்ஜென்ஸ் அர்த்தம். அனிர்தேஷ்ய வபுஹு, வபுஹு நம்ம பார்த்தோம், வபுஹுங்கிறது சரீரம், தேகம், பாடி. நம்ம மனிதர் எந்த தேகமான, மரத்துக்கும் ஒரு தேகம் இருக்கு, புலிக்கும் ஒரு தேகம் இருக்கு, மிருகங்களுக்கும் ஒரு தேகம் இருக்கு, கல்லுக்கும் தேகம் இருக்கு, அந்த தேகம். அனிர்தேஷ்ய பபு, இந்த அனிர்னா விட்டுலாம் ஃபர்ஸ்ட், நிர்திஷ்டம்னு சம்ஸ்கிருத்தில் என்ன அர்த்தம்னா, நிர்திஷ்ய நிர்திஷ்டம் சுட்டி காட்டுறதுன்னு அர்த்தம், சுட்டி காட்டல், நிர்திஷ்டம் கீழ்கண்டன்னு சொல்ற மாதிரி, இதை பாருங்கோ, இதை ரெஃபரன்ஸ் உள்ளே சுட்டி காட்டல்னு வச்சுக்கலாம் தமிழ்ல, கையால சுட்டி காட்டுறது, சுட்டி காட்ட முடியாத தன்மை. அப்போ அவருடைய உடம்பு வபுஹு வந்து நிர்தேஷ்யம், நிர்திஷ்டம் தான், நிர்திஷ்யம் நிர்தேஷ்யம் அந்த சுட்டி காட்ட முடியாத உடம்பினை, உடம்பை வைத்துக் கொண்டிருப்பவர். அந்த உடம்பு வந்து சுட்டி காட்ட முடியாதது அப்படின்னு சொல்றது அனிர்தேஷ்ய வபுஹு. சோ நிர்தேசியங்கிறது நிர்திஷ்ட நிர்தேசங்கிற சுட்டிக்காட்டல், ஆனு போட்டா அது விபரீத அர்த்தம் ஆயிடும். நான் சொன்ன இல்லையா, தர்மஹ அதர்மஹ, கர்மஹ அகர்மஹ, அலாதி பிரத்யத்துல சம்ஸ்கிருதத்துல வரும்.
இந்த யாரா லாவா அப்புறம் பாப்பா பாப்பா சா சா டாட்டா நான் இந்த நாள வர்றதுனால அது வந்து ஹலாதி தான், வெறும் ஆ தான் வரும், அன் வராது. ஆதி ஆனு வந்ததுன்னா அனாதின்னு வரும், அன் வரும். ஏன்னா அந்த அ இ அந்த ஸ்வரங்களுக்கு அந்த அ இக்கு அன் வரும் விபரீத அர்த்தத்துக்கு. நேர் நேர் நேர்மறை அர்த்தத்துக்கு, ஆப்போசிட் அர்த்தத்துக்கு. அதாவது அதுதான் அப்போ அ நிர்தேஷ்ய வபுஹு, வபுஹு உடம்பு, நிர்திஷ்டம் திஷ்டம்ங்கிறது நிர்திஷ்டங்கிறது சுட்டிக்காட்டல், அது சுட்டி அ வந்ததுனால அது சுட்டிக்காட்ட முடியாது சுவாமியோட உடம்ப. இங்க கையை காட்டி இதுதான் அந்த விக்கிரகங்கிறது எதுக்குன்னா நம்முடைய தியானத்துக்கு தான். மகாவிஷ்ணு விக்கிரம் வச்சு நம்ம ஒரு அர்ச்சனை பண்றோம்னா நம்ம தியானத்துக்கு, நம்ம அகண்ட ஆகாசத்தை வச்சுக்கிட்டு நம்மளால பண்ண முடியாது. அதுக்குதான் ரிஷிகள்லாம் ஒரு விக்கிரம் கொடுக்குறான், ஒரு தியானத்துக்கு ஒரு புஸ்தகம் எதுக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த புஸ்தகம் வச்சு படிக்கிறதுக்கு. எல்லா புஸ்தகம் இல்லாம இப்ப வெறும் வாய் சொல்லினாலும் முடியாது. அதனாலதான் எல்லாருமே ஒரு ஒரு ஸ்ரத்தைக்கு ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கு, அதை கேள்வி பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அது மகா தவறு. உங்களுக்கு ஒரு பென்சில் இல்லாம நீங்க எப்படி எழுதுவீங்க? வெறும் விரலை வச்சுட்டு ஆகாசத்துல காத்துல எழுத முடியுமா? ஒரு பேப்பர் ஒரு பென்சில் இதெல்லாம் தான் விக்கிரகங்கள். அதனாலதான் சுவாமிக்கு விக்கிரகங்கள் வச்சுங்க, அந்த விக்கிரகத்தை நம்ம சுட்டி காட்டலாம். இந்த சுவாமி இங்க இருக்கார், இந்த கர்ப்பகிரகத்துல இருக்கார், மகாவிஷ்ணு இங்க இருக்கார், சிவன் இங்க இருக்காருன்னு. ஆனா உண்மையான அவர் வந்து அந்த காலத்துடைய ஞானத்தை பாருங்க, பீஷ்மருடைய ஞானத்தை. நிர்தேச வபுங்கிறார், உன்னால சுட்டி காட்ட முடியாது. இங்க சுட்டி காட்டிக்கோ, இங்க எல்லாம் இருக்க மகா கிருஷ்ண பரமாத்மாவோட என் பக்கத்துல நிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு அவதாரம், ஒரு சக்தி. வானத்துல அப்படியே ஒளிகள் நிறைய இருக்கு, ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு அவதாரம். அந்த நட்சத்திரம்னா நட்சத்திரம் மட்டுமே இல்ல, பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு இருட்டு நம்ம ஆகாசத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு நட்சத்திரம் ஜொலிச்சதுன்னா அது ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டி, அதுதான் விக்கிரகம். சோ அனிர்தேச வபுகு, வபுகு உடம்பு, நிர்தேசிய சுட்டிக்காட்ட முடியாத வபுகு உடம்பு. ஸ்ரீ ஸ்ரீமான், இந்த ஸ்ரீமான் வந்து திருவாளர் திருமதினு சொல்ற மாதிரி தான். ஸ்ரீமான் மாணவன்ல இருந்தா மாணவக, மனுல இருந்து வருது மாணவக. ஸ்ரீங்கிறது ஒரு ஒரு கௌரவம், ஒரு ஒரு சுபிக்ஷம், ஒரு வளம். ஸோ ஸ்ரீமான் மொத்தமா எடுத்துட்டோம்னா திருவாளர், திருங்கிற தமிழ்ல ஸ்ரீ தான். ஸோ திருவாளர் திருமதி, அதுதான் ஸ்ரீமதி, அதுதான் ஸ்ரீமான். அமே ஆத்மா, அமேய, அமேயங்கிறது அளவில்லாதது, அளவெடுக்க முடியாதது, இம்மெஷரபிள்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அது வந்து உரிச்சொல். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அமே ஆத்மா, அந்த ஆத்மாங்கப்பட்டது அளவில்லாத இருக்கும் ஆத்மா. அந்த அமேய வந்து உரிச்சொல், ஆத்மா வந்து பெயர் சொல், அந்த ஆத்மாவை வர்ணிக்கிறது அந்த அமேய. அதனால சுவாமி அதான் அந்த பப்புகுன்னு சொல்றார், உன்னால சுட்டி காட்ட முடியாது. அவர் வந்து நீ நினைச்சுக்கிற மாதிரி ஒரு ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருந்து அப்படின்னு கிடையாது. அந்த ஆத்மா வந்து அவருடைய அவருடைய எப்படிப்பட்ட ஆத்மான்னா உன்னால அளவெடுக்க முடியாது. நீ வந்து சுவாமிய வந்து அது வந்து ஒரு சுவாமியுடைய குணத்தை காட்டுறது, உனக்காக நமக்காக பக்திக்காக ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கார் மகாவிஷ்ணுன்னு ஒரு காட்டுறது. தவிர அவருடைய ஆத்மா வந்து நீ எந்த கம்ப்யூட்டர்ல வச்சோ கணக்கெடுக்க முடியாது. ஒரு விக்கிரகத்தை கணக்கெடுத்துடலாம், சுவாமிய பார்க்கட்ல படுத்திருந்தாலும் சரி, இந்த காலத்துல விஞ்ஞானத்தை வச்சு கணக்கெடுத்துடலாம். உலகத்தையே கணக்கெடுத்துடுறாங்க, வெயிட்டே போட்டு விடுறாங்க. சூரியனோட வெயிட் எவ்வளவுன்னா கிராவிட்டியை வச்சு, ஒரு லைட் பக்கத்துல போறது, அது எவ்வளவு தூரம் குள்ள போறது, வெளியில வர்றது, கிராவிட்டி இழுக்கிறது, காந்த சக்தி, அதை வச்சு அது எடை போட்டு விடலாம். லைட்டை வச்சு ஸ்பீட் ஆஃப் த லைட், லைட்டுடைய வேகத்தை வச்சு 300,000,000 km/s, அதை வச்சு உங்களுக்கு ஒரு வெயிட் போட்டுடலாம். ஒரு சூரியனோட வெயிட் எல்லாம் போட்டாங்க, இந்த உலகத்துடைய இந்த மண்டலத்தோட வெயிட்டே போட்டுருவாங்க. ஆனா அவர் வந்து அப்படி இல்லை, அமேய உன்னால பண்ணவே முடியாதுன்னு 6,000 வருஷத்துக்கு முன்னாடி பீஷ்மரே சொல்லி கொடுத்துட்டாரு. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அமேய ஆத்மா மகாத்ரி திருக். இந்த மகாத்ரி, மகாத்ரினா என்ன? அத்ரினா சம்ஸ்கிருதத்துல மலைகள்னு அர்த்தம். நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, கருடாத்ரி எல்லாம் நம்ம திருப்பதியில மலைகளுக்கு எல்லாம் பேரு. அத்ரினா மலை. அப்ப மகாத்ரினா அவர் ஒரு மலை. அந்த திருக்குங்க வந்து அது ஒரு தனிச்சொல். அவர் ஒரு தைரியமான மலைகளுக்கு மலைகளே உடுத்தி கொண்டிருக்கப்பட்டவர். மலைகள்னா நம்ம பலவிதமான வாயுமலை, கல்மலை, ஜுவாலமலை, சக்தி மலைன்னு நிறைய இருக்கும். வெறும் மலைன்னா வெறும் இந்த கல்லை வச்சு அதுல மரம் வளருதுன்னு நம்ம நினைச்சுக்கோண்டா. ஹிமாலயத்துல அதுவும் இல்லை, எவரெஸ்ட்ல வெறும் ஹிமா பதங்கள் தான், எல்லாம் ஸ்னோ தான், அப்படி கிடையாது. மலைகள்னாக்கா மேடும் பள்ளமுமா இருக்கிற எல்லாத்தையுமே அவர் அணைச்சின்னு இருக்கார். அந்த திருக்கு வந்து அவர் தைரியம், அந்த தைரியமானவர் அவர்.
அதாவது சுவாமி வந்து நீ வெறும் இந்த இங்க இங்க இருக்காங்க, இந்த மரத்துல இருக்காரு, இல்ல இந்த கோவில்ல இருக்காரு, இந்த விக்கிரத்துல இருக்காருன்னு மட்டும் நினைக்காத. எல்லா மலைகள், மலைகள்னா என்ன, கல்மலை, வாயுல மலைகள் வரதும், பல கிரகங்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம் அது மலைகள் மாதிரியே இருக்கும், மேகங்கள்ல மலைகள் மாதிரி நமக்கு தோன்றும். அப்ப எல்லா இடத்துலயும் அவர் திருடமா இருக்கப்பட்டவர்னு ஒரு அர்த்தம். அது கவியில அந்த மாதிரி எழுதுறாவ, மகாத்ரி, த்ரி அத்ரிங்கிறது வந்து மலை, ஆத்ரிங்கிறது ஆத்ரியத்தைனா என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான், என்ன கௌரவப்படுத்த மாட்டேங்கிறான், ஆத்ரியத்தைனா பண்றான், ஆத்ரியத்தைனா என்ன பண்ண மாட்டேங்கிறான்னு அர்த்தம், என்ன மரியாதை பண்ண மாட்டேங்கிறான், ஆத்ரியத்தைனா கௌரவம் என்ன நடத்துறான், எனக்கு மரியாதை கொடுக்கறான். அதான் அந்த ஆக்கும் ஆக்கும் சுர வித்தியாசங்கள், அர்த்த விசய விபரீத அர்த்தம் வரும் சம்ஸ்கிருதத்துல, ரொம்ப பார்த்து இருக்கணும், ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல. சோ அத்ரிங்கிறது மலை, அந்த மாதிரி மலையை அவர் உறுத்தி கொண்டிருக்கப்பட்டவர், அந்த மாதிரி மலையை அவர் தைரியமாக ரொம்ப போல்டா இருக்கப்பட்டவர் அவர், அந்த மாதிரி சுவாமின்னு அழகா வர்ணிக்கிறார் பீமர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இது 19வது ஸ்லோகம். இப்ப மகாபுத்தி வந்து 173, சுவாமி மகாபுத்தின்னு சொல்றது, மகாவீரிய வந்து 174, மகாசக்தி 175, மகாத்யுதி 176, அனிர்தேஷ்ய வபுகு 177, ஸ்ரீமான் 178, அமேயாத்மா 179, மகாத்ரி திருக் 180. 180 வரை 19வது ஸ்லோகம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது, சர்வ மங்களானி பவந்து, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓ